சேனல் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் போய் இப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோவில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப் சேனல் ஒய்டி வ்ளாக்ஸ் யூடியூப் சேனலில் புதுசாக ஒரே வீடியோ வெளியாக்குறோம். அது வந்து பிளாக் டியூப் இல்லை, வாரம் வாரம் வந்து பிளாக் டியூப் எபிசோட் எபிசோட போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஆனால் இன்னைக்கு இந்த வாரம் வந்து அந்த பிளாக் டியூப் எபிசோட் இல்லை. ஸோ இந்த வாரம் வந்து நீங்கள் எப்போதுமே வந்து பிளாக் டியூப் பார்க்குறதால கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம், இல்லாட வசதியாக பிளாக் டியூப்பே வருதுன்னு சொல்லி, அதனால தான் இந்த வாரம் வந்து ஒரு நார்மல் வ்ளாகாக போடலாம். அது வந்து ஒரு கேம் மாதிரி போடலாம்னு நினச்சி நாங்கள் வந்து ஒரு கேம் மாதிரி எடுக்கிறோம். ஸோ அந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த கேமோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெயில் சர்ஜரி ஃபுட் டாக்டர். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலில் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டால் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து மருந்து போடுவாங்க, நம் காலை வந்து கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. இப்போ நம்மளுக்கு எலும்பு ஏதாச்சும் க்ராக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அவங்களோட அந்த வழிமுறைலாம் இருக்கும்ல, என்ன செய்யணும் அந்த மாதிரிலாம். ஸோ அதில் அவங்க செய்கிறதுலாம் இந்த கேம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பயனளிக்கும். டாக்டர் செய்கிற அந்த ப்ராசஸிங்லாம் வந்து நம்மளுக்கும் தெரியும். ஸோ அது வந்து ஒரு குட் தானே. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி விடலாம். ஸோ அவங்களும் பார்த்து அவங்களும் வந்து அவங்களோட அறிவை வளர்த்துக்கொள்ளலாம், அந்த மாதிரி இருக்கல. ஸோ அவங்களும் அவங்க அறிவை வளர்த்துக்கொள்ளலாம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த வீடியோ கேம் விளாட. ஸோ நீங்கள் எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த கேமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெயில் சர்ஜரி ஃபுட் டாக்டர். ஸோ வாங்க இந்த கேமை விளாண்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது ஒன்றாவது லெவல்லேருந்து விளாண்டு பார்க்குறேன். ஸோ வாங்க விளாண்டு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மொதல் வந்து தண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் இருக்குது, ஆனால் அவரோட கால் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்குலாம் வந்து கால் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ நம்மளுக்குலாம் வந்து அது மேலே தண்ணி தெளிச்சா வலிக்கும் தானே, ஆனால் இவருக்கு இவரோட எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. ஸோ சிம்பிளாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம செஞ்சால் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்து சொல்கிறாங்க. எடுக்க முடியல.
ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நல்லபடியாக முடிச்சாச்சு. அவரோட ஆக்சிடென்ட் ஆன காலை வந்து நல்லபடியாக க்ளீன் பண்ணி நல்லபடியாக அவரை வந்து அனுப்பியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லெவல் போவோம், வாங்கலான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபாலோ பண்ணி செஞ்சால் வந்து நம்ம கரெக்டாக செய்தால் நம்மளுக்கு வந்து 3 ஸ்டார் கிடைக்கும். ஸோ அதேமாரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் 3 ஸ்டார் கிடச்சிச்சு, 3 ஸ்டார் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் லெவல் விளையாடு பார்ப்போம். ஸோ அந்த லெவலில் எனக்கு எத்தனை ஸ்டார் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ செகண்ட் லெவலும் நல்லா தான் இருக்கு. ஸோ செகண்ட் லெவலையும் முடிச்சாச்சு, அவரோட காலை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் லெவலையும் எனக்கு வந்து 3 ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம தேர்ட் லெவலுக்கு போவோம். ஸோ இந்த தேர்ட் லெவல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெயில் ஃபுட் சர்ஜரி.
இவரோட காலம் கொஞ்சம் நிறைய தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. இந்த லெவல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. அந்த கால் ரொம்ப சின்னதுனால ப்ரெஸ் பண்ண வரவே மாட்டேங்குது. ஸோ தேர்ட் லெவலையும் நம்ம நல்லபடியாக லேண்டு முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த் லெவல். தேர்ட் லெவலில் எனக்கு வந்து 3 stars கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து தேர்ட்ல 3 levels எனக்கு வந்து 3 stars கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃபோர்த் லெவலுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோர்த் லெவலுக்கு போகலாம். ஃபோர்த் லெவல் பார்த்தீங்கன்னா ஹேமர் டாய் ஃபுட். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வெட்டுறாங்க.
ஸோ இந்த லெவல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஃபோர்த் லெவலில் நம்ம முடிச்சாச்சு. ஃபோர்த் லெவல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதேமாரி எனக்கு 3 stars கிடச்சிருச்சு. இப்போ 4 levels எனக்கு வந்து 3 stars கிடச்சிருக்கு எல்லாத்துலேயும். ஸோ ஐம் ப்ரவுட். ஸோ அடுத்தது வந்து இப்போ 5th level நான் போவோம். ஃபிபுலர் ஃப்ராக்சர். ஸோ அங்கே இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இப்போ அதே எடுத்துனே எட்டி பின்னாடியில இருந்தா வரும். ஓ மை காட், இதுலயும் அவங்க கால் வெட்டுறாங்க. ஸோ இதில் எவ்வளோ சின்னங்காக தான் இருக்குது. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, ஸ்மாலாக இருக்குல்ல. ஸ்க்ரூ பண்ணு.
தையல் சொல்லுவாங்கள அது அது ஐ திங்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுக்கு முன்னெலாம் போட்டேனே இந்த ஸ்டெப் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ எப்படியோ அந்த தையல் போட்டாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த தையல் போட, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த லெவலில் எப்படி லாண்டேன்னே தெரில, ஆனால் எனக்கு 3 stars கிடச்சிருச்சு. நான் நினச்சேன் இதில் கொஞ்சம் கூக்குமாக்கால் தான் லாண்டோன்னு, இருந்தாலும் எனக்கு 3 stars கிடச்சிச்சு. அந்த தையல் போடுறது மட்டும்தான் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, மற்றதுலாம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த லெவலில் போய் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்கிறோன்னு பார்ப்போம். ஸோ வாங்க அடுத்த லெவலில் ஆடுவோம். வந்து 6th level ஃபுட் டேண்டம் ரிப்பேர். வாட் லெவல் இஸ் திஸ்? வித்தியாசமாக இருக்குது பேர். ஸோ இப்போ வாங்க அடுத்த லெவலில் ஆடலாம். இப்போ இந்த லெவல் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
சார் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. என்ன பண்ண சரியா தெரியலையே. இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபோட்டோவும் சரியாக காட்டல. அந்த கேமில் இந்த தைக்கிறது கஷ்டம். இந்த கேமில் இது எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனே புரியல. அது கொஞ்ச நேரம் அப்படியே ப்ளர் ஆயிடுச்சு. என்னதான் செய்யணும்? ஸோ இந்த கேமில் வந்து அதை தைக்கிறது வந்து ஈஸியாக இருந்துச்சு. போன கேமில் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த கேம்லேயும் வந்து எனக்கு வந்து 3 stars கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் லாண்ட 6 levels வந்து எனக்கு வந்து 3 stars கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 7th level போவோம். இது வந்து டிபியல் போன் ட்ரான்ஸ்பர் ஓவர் சர்ஜரி. வித்தியாசமாக இருக்கலான்னு பார்ப்போமே. இந்த லெவலில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு.
ஆஃப்டர் 136 days. வாவ். ஸோ எனக்கு 7th லெவல்லையே வந்து 3 stars கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் 2 லெவல் மட்டும்தான், மொத்தம் 9 லெவல்ஸில் எனக்கு வந்து 7 லெவல்ஸில் வந்து எனக்கு 3 stars கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 8th லெவல்லாம் இது வந்து ஏங்கிள் ஃபிக்ஸேஷன் அண்ட் ஃப்ராக்சர். நான் பார்ப்போம். காலையும் வெட்டுறாங்க. After some days. ஸோ அவங்க கார்டு வந்து நல்லாச்சு. ஸோ இப்போ 8th லெவல்லையும் எனக்கு வந்து 3 stars கிடச்சிருக்கு. ஸோ 9th லெவல் எனக்கு வந்து 8 லெவல்ஸ் வந்து 3 stars கிடச்சிருக்கு. இப்போ வந்து லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெவல், இவ்வளோ லெவல்ஸ்லேயும் எனக்கு 3 stars கிடச்சிருச்சு. பார்ப்போம் எனக்கு வந்து 9th லாஸ்ட் லெவல்லையும் 3 stars கிடைக்குதா. வாங்க விளாண்டு பார்ப்போம்.
ஸோ இப்போ லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெவல் சொன்னாங்க தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. நிறைய புது புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதில் வந்து கற்றுக்கிட்டேன். டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ லாஸ்ட் லெவல் ரொம்ப ஈஸி. ஸோ நான் வந்து 10 of 10 லெவல்ஸையும் முடிச்சுட்டேன். அதில் என்ன சந்தோஷம்னா நான் வந்து எல்லா லெவல்ஸ்லேயும் வந்து 3 stars அப்படியே வாங்கினேன். ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தனால தான் நான் வந்து நல்லா செய்ய முடிஞ்சு. அவங்களை ஃபாலோ பண்ணி செஞ்சனால எனக்கு வந்து 3 stars எல்லா லெவல்லையும் கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து இந்த கேம் மூலயமா நிறைய கற்றுக்கிட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ், அந்த விதவிதமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி அதை வந்து சர்ஜரி பண்ணுறது, அதெல்லாம் நான் வந்து இந்த கேம் வந்து எனக்கு கற்றுக்க உதவிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கேம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மை அப்கமிங் வீடியோஸ். ஸ்டே சேஃப் அண்ட் பாய். இந்த கேமை நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை தந்திங்கன்னா உங்களுக்கு தானாகவே பிளேஸ்டோர் கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி இந்த கேமை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளாடலாம். எனக்கு இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உங்களுக்கும் இருக்கும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வேறு என்னது பிராண்ட் நியூ அந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், வ்ளாக்ஸ் போடலான்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து தாராளமாக போடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.